இல்ல நடுவில் ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. நடுவில் வந்து கேம் ஓவர் அப்படின்னு ஒரு கப்பல் இருப்பாங்க, அதில் அந்த டிஷர்ட் போட்டு ஒரு போஸ்ட் கொடுத்து ஒரு ஃபோட்டோ ஒன்று சும்மா போஸ்ட் பண்ணேன். கேம் ஓவர், அதுக்கு என்ன அர்த்தம்னா கல்யாணம் ஆச்சுன்னா கேம் ஓவர் அதுன்னு அர்த்தம். பட் மக்கள் என்ன நினச்சிட்டாங்க, ஐயோ மாட்டிக்கிட்டானா அவன், முடிஞ்சுது, ஐ மீன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரேம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாழ்த்தெல்லாம் வந்துச்சு. நிறைய ப்ரெஸ்லேருந்து ஃபோன் பண்ணி எப்போ கல்யாணம், யார் பொண்ணு அப்படி இல்லைங்க. நான் இன்னும் சொல்ல வந்தேன்னா அது வந்து கேம் ஓவர், கல்யாணம் ஆனால் கேம் ஓவரு, அதனால் அதை கேம் ஓவர் பண்ணாதீங்க, கேம் ஆன் பண்ணுங்கள். அதனால் இப்போ வந்து நான் இன்னும் முரட்டு சிங்கிளாக தான் இருக்கேன்னு உங்களுக்கெல்லாம் காமிக்கணும். ப்ரெஸ்ஸில் எல்லாம் கேமராவில் ரெக்கார்ட் ஆகும், ஃபோட்டோவில் எடுக்கிறீங்க, வெளியில் ட்விட்டர் ஃபேஸ்புக்கெலாம் வரும். அதுக்காக தான் மெயினாக அந்த டிஷர்ட் போட்டு வந்தேன். இன்றைக்கி முரட்டு சிங்கிள் தான் நான், எப்போவுமே கேம் ஓவரே கிடையாது. எல்லாருமே என்னோடய ஃபேவரட்ஸ் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே. யோகி பாபு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட டைமிங்கும் அவர் பேசுகிற விதமும், படத்தில் கூட நிறையா டப்பிங்கில் நிறையா ஃபில் பண்ணியிருந்தார், அதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. நான் மட்டும் தனியாக பத்து சிரிச்சிருந்தேன் பயங்கரமாக ரீரெக்கார்டிங் பண்ணும்போது. அந்த மாதிரி நிறைய பஞ்ச் டைலாக்ஸ் வச்சுருக்காரு அவர், எனக்கு என்னோடய ஃபேவரட். அண்ட் ப்ளஸ் மை டார்லிங் யாசிகா, இவங்க வந்து பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து அவங்களோட ஃபேனு, என்னோட ஸோ வந்து அவங்க நடிக்கிற படத்துக்கு நான் மியூசிக் பண்ணுறேங்கிறது ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னோடய ஃபேவரட் ஹீரோயினுக்கு மியூசிக் பண்ணுறேன்னு. அண்ட் கோபி சுதாகர் அவங்க வந்து யூடியூப்லேயும் நான் நிறையா பார்த்துருக்கேன், என்னையும் பயங்கரமாக கலாய்ச்சிருக்காங்க, எங்கள் அப்பாவையும் பயங்கரமாக கலாய்ச்சிருக்காங்க, வேறு லெவலில் இருக்கும். அது திரும்ப வேணால் போய் பாருங்களேன். எங்கள் அப்பா மாதிரியே அந்த அந்த ஜிப்பா போட்டு அவர் வந்து பிஜேபியில் ஏதோ பேட்டி எடுக்கிற மாதிரி ஏதோ ஒரு வந்து பேசிட்டு எங்கள் அப்பா மாதிரியே பேசுவார். அதாவது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் சார். அப்போ வந்து இது இதுன்னு சார், அது நான் தெரியாமல் பண்ண தப்பு, அந்த மாதிரி எதுன்னு வரும், வேற லெவலில் கலாய்ப்பாங்க. நான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே மீட் பண்ணி சொன்னேன், சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து எனக்கு கலாச்சாரம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அவரும் பிஜ்லி ரமேஷ், அவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ப்ராங்க் வீடியோவில் மாட்டி, அதான் நம்ம லெவலில் ப்ராங்க் வீடியோவில் மாட்டி அதுலேருந்து ஒருத்தர் லைஃப் மாறி இப்போ பாருங்கள் எங்கே இருக்கார் பாருங்கள், இன்னும் எங்கெங்கே போக போகிறாரு, வேறு லெவல் எல்லாம். என்ன நானும் தலைவர் ஃபேன் தான். ஸோ இதுக்கு மேலே படம் ரிலீஸ் ஆகி மக்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும். நீங்களும் அந்த படத்தை பற்றி நல்லா, முக்கியமாக அந்த இசை காட்டேரியோட மியூசிக்கை பற்றி, நான் அதான் அந்த இசை காட்டேரி வந்து என்னென்னா வந்து படம் டைட்டில் மாறிக்கிட்டே இருக்கும் எனக்கு பட்ட பேர். அன்னம்பரத்தில் அந்த பார்ட்டின்னு ஒரு படத்தில் வந்து இசை டக்கீலான்னு வச்சோம், ஏன்னா பார்ட்டி அப்படிங்கிறதுனால டக்கீலா. ஆர்கே நகரில் வந்து இசை சுனாமி வச்சோம், இப்போ இது பேய் படங்கிறதுனால இசை காட்டேரின்னு வச்சுருக்கோம். ஸோ படத்து படம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பட்ட பேர் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாம் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.